Hi friends, welcome to IT Talkies. In a movie review, we will talk about AK vs AK. This is Netflix. இந்த படத்தோட அடுத்த பிளஸ் வந்து இந்த படத்தோட காஸ்டிங் தாங்க. அனில் கபூரா இருக்கணும், அனுராக் கஷ்யபா இருக்கணும், ரெண்டு பேரும் பட்டே கிளப்பிட்டாங்க. அனுராக் கஷ்யபோட ஆக்டிங் நம்ம ஆல்ரெடி தெரியும், இமேக்கா நொடிகள்ல ஒரு பிரமாதமா நடிச்சிருப்பாரு. அதே பிரமாதமான நடிப்பு இந்த படத்துலயும் அவருக்கு இருக்கு. ஆனா அவரோட ஒரு படி மேல அனில் கபூர் அசத்தி இருக்காரு. அவரோட கடைசி ஒரு 20 வருஷத்துல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங் மூவி அவரோட லைஃப்ல இருக்கும் கண்டிப்பா. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. இப்பவும் ஆல்பாக அப்படியே தான் இருக்காரு, ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்துல அடுத்த பிளஸ் எனக்கு தோணுறது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க. அது ஒரு ரெண்டு பாட்டு இருக்கு, அது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிஜிஎம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர அப்பப்போ வந்துட்டு போனாலும் செமையா இருக்கும். இந்த படத்துல ஹீரோஸ் கூட இன்னொருத்தரும் கூட உச்சாந்து ஓடிட்டு இருந்தா அதான் இந்த படத்தோட கேமராமேன். அவரையும் பாராட்டி ஆகணும், ஏன்னா அவரோட ஒர்க் வந்து இந்த படத்துல சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதான் ஃப்ரேம் டு ஃப்ரேம் அவங்க பார்க்கும்போதே தெரியுது. அவருக்கும் பாராட்டுகள். இந்த படத்துல டைலாக்ஸை பத்தி பேசி ஆகணும், ஏன்னா நிறைய டைலாக்ஸ் வந்து நெப்போட்டிசத்தை பத்தி பேசியிருக்காங்க, அவுட் சைடர்ஸோட பிரச்சனையை பற்றி பேசுறாங்க, பிக் ஸ்டாரோட ப்ராப்ளம் என்னன்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் வந்து ஒரு ஆக்டர் வந்து எப்படி பாக்குறாங்க, அவங்க ஆக்டர்ஸுக்கு கஷ்டம் இருக்கும் போதும் ஃபேன்ஸ் எப்படி தான் அவங்கள ரியாக்ட் பண்றாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. கிறிஸ்பன் கிளியரா இருந்துச்சு, படம் செம்மையா இருந்துச்சு. இந்த படத்தோட மைனஸ் அப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஒன்று ரெண்டு சீன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் வந்து ஒரு மைனஸ் கிடையாது. இந்த படம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு வித்தியாசமான படம் பார்க்கணும், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பார்க்கணும், படம் டைம் வந்து ரொம்ப போன மாதிரி இல்லை, ஒரு 1 hour 40 minutes மூவி தான், செம்மையாக இருந்துச்சு, பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.